நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெண்ணின் கணவன் இறந்து விடுகின்றான் அவளுக்கோ இளம் வயது ஒரே ஒரு குழந்தையே இருக்கிறது அவள் தனது கணவனுடன் சிதையில் குதித்து உடன்கட்டை ஏற விரும்பினாள் அதாவது பிணம் எரிந்து கொண்டிருக்கும் போது அதில் குதித்து உடன்கட்டை ஏற முயற்சி செய்தாள் ஆனால் அந்த சின்ன குழந்தை அதையும் தடுத்து நிறுத்திவிட்டது அவள் அந்த குழந்தைக்காக வாழ்ந்தாக வேண்டும் என்ற நிலை ஆனால் பின் இந்த சின்ன குழந்தையும் இறந்து விடுகின்றது இப்போது பாதிப்பு அதிகமாகிவிட்டது ஏனென்றால் கணவனும் இல்லை குழந்தையும் இல்லை அவள் கிட்டத்தட்ட பைத்தியமாகிவிட்டாள் என்னுடைய குழந்தையை திரும்பவும் உயிர்ப்பித்து தரக்கூடிய மருத்துவர் யாரேனும் இங்கு உண்டா நான் அவனுக்காகவே வாழ்ந்தேன் ஆனால் இப்போது எனக்கு முழுவது வாழ்வும் இருளாகிவிட்டது என்று கேட்டு அலைந்து திரிந்தார் அப்போது புத்தர் அந்த நகரத்தின் வழியே வந்தார் அதனால் மக்கள் அவளிடம் எங்களுக்கு எந்த மருத்துவரையும் தெரியாது ஆனால் புத்தர் வருகின்றார் இது ஒரு சிறந்த தருணம் நீ உன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு புத்தரிடம் செல் நீ இந்த குழந்தைக்காகவே உயிர் வாழ்ந்தாய் என்பதை கூறி இப்போது இது இறந்துவிட்டது என் மேல் கருணை காட்டுங்கள் இவனை உயிர்ப்பித்து தாருங்கள் நீங்கள் ஞானமடைந்தவர் என்று கேள் என்று சொன்னார்கள் ஆகவே அவள் புத்தரிடம் சென்றாள் இறந்த குழந்தையின் உடலை புத்தரின் காலடியில் கிடத்தி இவனை உயிர்ப்பித்து தாருங்கள் உங்களுக்கு வாழ்வின் அனைத்து மர்மங்களும் தெரியும் நீங்கள் பிரஜம் பிரபஞ்சத்தின் உச்சியை தொட்டுவிட்டீர்கள் இந்த ஏழை பெண்ணுக்காக ஒரு சிறிய அற்புதத்தை நீங்கள் செய்யக்கூடாதா என்று வேண்டினாள் புத்தர் நான் செய்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்றார் அவள் அது எதுவானாலும் நான் செய்கிறேன் என்றாள் புத்தர் அப்படி என்றால் சரி நிபந்தனை இதுதான் இந்த நகரத்தை சுற்றி வந்து யார் வீட்டில் இதுவரை சாவு எதுவும் நடக்கவில்லையோ அந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் கடுகு விதைகள் வாங்கி வா என்றார் அந்த கிராமத்தில் கடுகு பயிர் அறுவடை செய்து வந்தனர் எனவே புத்தர் அவளிடம் இந்த நகரத்தை சுற்றி வந்து என்றார் அந்த பெண்ணால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் ஒரு வீட்டிற்கு சென்று கேட்டாள் அவர்கள் கொஞ்சம் கடுகென புத்தர புத்தரால் உனது குழந்தை உயிர் தர முடியும் என்றால் ஒரு மாட்டு வண்டி நிறைய கடுகு வேண்டுமானாலும் நாங்கள் தருகிறோம் ஆனால் எங்களது குடும்பத்தில் ஒருவர் அல்ல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்கின்றனர் காலங்காலமாக நாங்கள் இருக்கின்றோம் தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு பாட்டி தாத்தாவின் அப்பா தாத்தாவின் அம்மா தாத்தா பாட்டி என எல்லோரும் இறந்துவிட்டிருக்கின்றனர் நாங்கள் பலர் இந்த குடும்பத்தில் சாவதை பார்த்திருக்கிறோம் ஆதலால் இந்த கடுகினால் பயனில்லை எந்த குடும்பத்தில் இதுவரை சாவு விழவில்லையோ என்பதுதானே புத்தரின் நிபந்தனை என்றனர் அது ஒரு சிறிய கிராமம் அவள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று கேட்டாள் அந்த கிராமத்தில் உள்ள எல்லோரும் கடுகு தர தயாராக இருந்தனர் எவ்வளவு கடுகு உனக்கு வேண்டும் ஆனால் அந்த நிபந்தனை அதுதான் சாத்தியமற்றதாக இருந்தது எங்களுடைய குடும்பத்தில் பலர் இறந்திருக்கின்றனர் மாலையில் அவள் புத்தரின் நடவடிக்கை பற்றி உணர்ந்தாள் மேலும் அவளுக்கு உண்மையையும் புரிந்தது பிறர்க்கும் யாவரும் இறந்தே தீவர் என்பது அவளுக்கு புரிந்தது குழந்தையை திரும்ப உயிர்ப்பித்து என்ன பயன் அவனும் ஒரு நாள் இறந்தே தீருவான் அதற்கு பதிலாக எது இறப்பதும் பிறப்பதும் இல்லையோ அந்த அழிவற்றதை நானே தேட வேண்டியதுதானே என்பதை உணர்ந்தாள் மாலையில் அவள் வெறும் கையுடன் திரும்பி வந்தாள் புத்தர் எங்கே கடுகு என்று கேட்டார் அவள் சிரித்தாள் காலையில் அவள் அழுத வண்ணம் இருந்தால் இப்போது சிரிக்கின்றாள் அவள் நீங்கள் தந்திரம் செய்து விட்டீர்கள் பிறருக்கும் யாரும் இறக்கத்தான் வேண்டும் இந்த கிராமத்தில் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே யாரும் இறக்காத குடும்பமே கிடையாது அதனால் நான் எனது மகனை உயிர்ப்பித்து தரக் கேட்கப் போவதில்லை என்ன பயன் சில தினங்களுக்கு பிறகு அல்லது சில நாட்களுக்கு பிறகு அல்லது சில வருடங்களுக்கு பிறகாவது அவன் திரும்ப இறந்தே விடுவான் வாழும் அத்தனை வருடங்களும் அவன் துயரத்திலும் துன்பத்திலும் எல்லா விதமான வேதனைகளிலும் இருப்பான் அவனை திரும்பவும் வாழ்வுக்கு கொண்டு வராத உங்களது கருணை மிகவும் பெரியது குழந்தையை மறந்து விடுங்கள் எனக்கு தீட்சை கொடுங்கள் பிறப்பும் இறப்பும் நிகழாத அழிவற்ற அந்த உலகத்திற்கு நான் செல்ல எனக்கு தியானம் என்னும் வழிகாட்டுங்கள் என்றாள் புத்தர் நீ மிகவும் புத்திசாலியான பெண் நீ அதை உடனே புரிந்து கொண்டு விட்டாய் என்றார் எல்லோரும் இருந்து போகத்தான் போகிறார்கள் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை பிறப்பிலிருந்து இறப்பில் ஒவ்வொருவரும் வெளியே வர வேண்டும் புத்தர் அந்த பெண்ணிற்கு தீட்சை கொடுத்தார் அவள் புத்தரின் ஞானமடைந்த சீடர்களில் ஒருவராக விளங்கினாள் அவளது தேடுதல் அத்தகையது அவளுக்கு என்னுடைய கணவன் இறந்துவிட்டான் என்னுடைய குழந்தை இறந்துவிட்டது இப்போது என்னுடைய முறை எந்த காரணமும் எந்த கணமும் நான் இறப்புக்கு பலியாகிவிடலாம் நேரமில்லை எந்த நேரம் மரணம் வரும் என்று எனக்கு தெரியாது எனவே நான் முழுமையாக இந்த தேடுதலில் ஈடுபட வேண்டும் புத்தர் என்னிடம் உள்ளே செல் உன்னுடைய இருப்பின் மையத்திற்கு செல் நீ பிறப்பையும் இறப்பையும் தாண்டி செல்வாய் என்று கூறியுள்ளபடியால் நான் தேடி சென்றடைய வேண்டும் என்பதை அவள் அறிந்திருந்தாள் இதைத்தான் நான் ஆணித்தரமாக தேடி தேடுதல்லை என்று அழைக்கின்றேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறு விடுவது உதயம் மட்டுமே கண்டிப்பாக இது ஒரு அருமையான பதிவு தான் ஸோ இறப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லோர் வீட்லேயும் நடந்தே தீரும் அது எப்போ வேணாலும் வரலாம் யாருக்கு வேணாலும் வரலாம் அதை வந்து நம்ம மாற்றி எழுத முடியணும்னு நினச்சா நம்ம முட்டால் அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இறப்புன்றது வந்து கண்டிப்பாக யார் எல்லார் குடும்பத்திலையும் இருக்க வேண்டியது தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வென்றுடணும் நம்ம மகனை உயிர் உயிர்பிச்சு எப்படியாவது நம்ம மகனோட வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முதல்ல முடிவு செஞ்சாலும் அதனோட உள்ள அர்த்தத்தை புரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு புரிஞ்சிக்கிட்டா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் விடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்